வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான ஃபீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நாம் இந்த வாரம் முழுவதும் யூதாவில் ராஜாவாயிருந்த ஆசா என்பவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை தியானிக்கப் போகிறோம். ராஜாவாகிய ஆசாவை பற்றி நாம் 1 ராஜாக்கள் 15 அதிகாரத்திலும் 2 நாளாகமும் 14 முதல் 16 அதிகாரங்கள் வரையிலும் வாசிக்கலாம். வேதாகமத்தில் ஒவ்வொரு நபர்களை பற்றி கூறப்பட்டிருக்கும் வரலாறுகள் நாம் அந்த வம்சாவளியினரை பற்றி வரிசை கிரமமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதி வைக்கப்படவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்வும் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும்படி எழுதி வைக்கப்பட்டுள்ளது. சாலமோனின் குமாரனாகிய ரெகோபயாமின் காலத்தில் இஸ்ரவேல் ராஜ்யம் 2 பிளவுண்டது. 10 கோத்திரங்களை கொண்ட இஸ்ரவேலர் ஒரு பக்கமாகவும் யூதா பென்யமின் கோத்திரத்தார் இன்னொரு பக்கமாகவும் பிரிந்தனர். இந்த 2 ராஜ்யபாரங்களில் இஸ்ரவேலரை ஆட்சி செய்த 19 ராஜாக்களில் ஒருவர் கூட தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்கவில்லை. யூதாவை ஆளுகை செய்த 20 ராஜாக்களில் 8 தேவபக்தி உள்ளவர்களாய் இருந்ததாக வேதாகமம் குறிப்பிடுகிறது. அதில் முதலாவது குறிப்பிடப்படும் ராஜா இந்த ஆசா ராஜா. யூதாவை ஆளுகை செய்த 3 ராஜா இவர். இவர் 41 எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினார். இவரை குறித்து அறிமுகம் செய்கிற போது வேதாகமம் இப்படி கூறுகிறது. 2 நாளாகமும் 14 அதிகாரம் 2 வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று. ஆசா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான, அதாவது தேவனுக்கு பிரியமான எந்த காரியத்தை செய்தார் என்று நாம் பார்க்கும்போது அடுத்த வசனம் கூறுகிறது, ஆசா அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டினார் என்று. சாலமோனின் காலத்திலிருந்து அபியாவின் காலம் வரை கிட்டத்தட்ட 60 ஜனங்கள் விக்கிரக வழிபாட்டில் அடிமைப்பட்டு கிடந்தனர். விக்கிரகங்களையும் அந்நிய தெய்வங்களையும் வழிபடுவது தேவனுடைய 10 முதல் கட்டளைக்கு எதிரானது. இதை அறிந்த ஆசா முதலாவது தன் வீட்டை சுத்திகரிக்க விரும்பினார். 1 ராஜாக்கள் 15 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவருடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். அது ஒரு அருவறுப்பான கானானிய தேவதை. அதிகாரத்தில் இருந்த ராஜாத்தியான மாகாள் உண்டு பண்ணின விக்கிரகத்தை நிர்மூலமாக்க தைரியம் வேண்டும். ஆசாவில் இருந்த தேவ பக்தி அவருக்கு அந்த தைரியத்தையும் வைராக்கியத்தையும் கொடுத்தது. அது மட்டுமல்ல, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் ஆசா அகற்றினார். தேவனை பிரியப்படுத்தாத அல்லது தேவனை மிகவும் வேதனைப்படுத்திய காரியங்களில் மிக முக்கியமானது வேசித்தனமும் விக்கிரக வழிபாடும். பிரியமானவர்களே, நாம் தான் விக்கிரகங்களை வணங்குவதில்லையே என நீங்கள் நினைக்கலாம். தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் அந்த இடத்தில் நாம் முக்கியமாக வைத்து பார்க்கிற எதுவும் விக்கிரகமே. எபேசியர் 5 அதிகாரம் 5 வசனத்தில் பவுல் கூறுகிறார், விக்கிரக ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே என்று. நம்முடைய பண ஆசை, பொருளாசை, நாம் நேசிக்கும் உறவுகளான நம் தாய் தகப்பன், கணவன், மனைவி மற்றும் பிள்ளைகள் மீது நாம் வைக்கும் அதீத ஆசை ஆகியவை கூட சில நேரங்களில் விக்கிரகமாக மாறிவிடும். எப்போது அவை நம் சிந்தனையையும் நம் மனதையும் நம் நேரத்தையும் அதிகமாக ஆட்கொள்கிறதோ அப்போது அவை நமக்கு விக்கிரகங்களாகிறது. இன்றைக்கு பலர் புற மதத்தில் திருமணம் செய்வதை விரும்புகின்றனர். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வேதம் எச்சரிக்கிறது. ராஜாவாகிய சாலமோன் வயது சென்றபோது
அவனுடைய புறஜாதி மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் என்று வேதம் கூறுகிறது. அவன் தேவனை விட்டு சிலை வழிபாடுகளுக்கு அடிமையான போது தேசம் சாபத்திற்குள்ளானது. விக்கிரக ஆராதனை செய்பவர்களை திருமணம் செய்யும்போது நீங்களும் அதற்கு நேராக இழுக்கப்படுவீர்கள் என்றே கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆகவேதான் பவுல் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இதை குறித்து அறியாமல் இதுவரை ஒன்றான மெய் தேவனாகிய சிருஷ்டிகரை வணங்காமல் சிருஷ்டிகளையும் சிலைகளையும் வணங்கி கொண்டிருப்பீர்களானால், தேவன் வெறுக்கிற காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பீர்களானால், ஆசா ராஜாவைப் போல அவைகளையெல்லாம் உங்களை விட்டு அகற்றிவிட வைராக்கியமாக தீர்மானம் எடுங்கள். விக்கிரக ஆராதனைக்காரர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் கூறுகிறது. தேவன் அறியாமையினால் செய்த பாவங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிப்போமா? தேவனே, உமக்கு பிரியமல்லாத எந்த ஒரு விக்கிரகங்களுக்கும் எங்களை விலக்கி எங்களை காத்தருளும். ஒரே தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆசாவைப் போல உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org இலோ தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.